हेलो फ्रेंड्स अनेवरुक्कु वणक्कम वेलकम टू पुदिगै प्रिया किचन इन्नैक्कु वंदु इड्लिक्कु ओरु कत्रिक्काय कोसमल्लि रोम्ब सूपरा इरुक्कुम पारुंगा सेम्मैया इरुक्कुम दोसै इड्लिक्कु रोम्ब सूपरा इरुक्कुम इडियप्पत्तुक्कुम रोम्ब नल्ला इरुक्कुंगा नल्ला पुलिप्पुम कारमुम कलंददु इदुक्कु पोडियेल्लाम एदुवुमे वेंडांगा ईसिया सेय्यलांगा पारुंगा सेम्म सूपरा इरुक्कुम फ्रेंड्स पारुंगा वांग वीडियो पोव कत्रिका वंदु उंगलुक्कु आरु कत्रिका एडुत्तिरुक्केन पारुंग नल्ला नील शेप्ल इरुक्कु नल्ला वयलेट्टा इरुक्कु पारुंग कलरफुल्ला इरुंदा नल्ला इरुक्कुम इल्ल ग्रीना इरुंदालुम एडुत्तुक्कलाम इन्न डार्क वयलेट्टा इरुंदालुम नल्ला इरुक्कुम इदु ओरु आरु कत्रिका एडुत्तिरुक्केन कोत्तमल्लि तलै कोंजम கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் நான் ஆறு எடுத்து வச்சிருக்கேங்க இது ஆறு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வைக்கணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு தான் இருக்குது அதனால நாலு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய கருவ உருளைக்கிழங்கு இருந்தால் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போதும் நான் சின்ன வெங்காயங்கிறதுனால நான் ஆறு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் தக்கணும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் தக்காளியும் நிறையா இருக்கணும் வெங்காயம் நிறையா இருக்கணும் புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணுங்க ஒன்று போல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து பாருங்கள் இவ்வளோதான் இப்போ நம்ம இந்த காயையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி குக்கரில் போடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த நீல் நீளமாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பூச்சி இல்லாமல் பார்த்து போடுங்க இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்க நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வகுந்து எடுத்து வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் புளி கரைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நல்லா வடிகட்டி கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் இப்போ வதக்க போகிறோம் இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு நாலு வரமிளகாயை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் பாருங்கள் தோல் உரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் நான் விசில் வைக்காமே நான் கொதிக்க வச்சுட்டேன் இந்த தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் உருளைக்கிழங்கு தோலையும் கத்திரிக்காய் தோலையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கிண்ணத்தில் போட்டு கடைஞ்சிருவோம் சும்மா கரண்டியை போட்டு கிளறிட்டா போதுங்க பாருங்கள் சூடாக இருக்குது ஆறுனோன்னு சரியாயிடும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தோல் பாருங்கள் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க சூடாக இருக்குது ஆறுனோன்னு எடுத்துருங்க இது நல்லா மசிஞ்சிருங்க சூடாக இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு தோலை உரிச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தோலெலாம் நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த தோல்லாம் வந்து வாயில் சிக்குங்க அதனால் குழந்தைங்க சாப்பிடும்போதும் அவங்களுக்கு வாயில் மாட்டிக்காத அளவுக்கு நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம் எல்லாமே உங்களுக்கு மசிஞ்சிரும் கத்திரிக்காயும் குழஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் கரண்டி வச்சு இப்படி நீங்கள் இப்படி குட்டினீங்கன்னா நல்லா மசிஞ்சிரும்
அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம எதுவுமே இல்லை, இது நேச்சுரலாக இந்த கலரே தான். உங்களுக்கு இதில் எதுவுமே நம்ம பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறதே இல்லை. இது தாளிச்சு விட்ற வைக்கிறது தான். தக்காளி, வெங்காயம், இந்த கத்திரிக்காய் தாங்க இதுக்கு ப்ளஸ்ஸு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடுகு உளுந்து மாதிரி போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதெல்லாம் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், அதாவது காய்ந்த மிளகாய். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு ரெண்டு மிளகாயும் போட்டால் தாங்க அந்த கத்திரிக்காய் கொத்து நல்லாயிருக்கும். மிளகாய் நம்ம வந்து ரெண்டாக வகுந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கீறி போட்டிருக்கோம் பாருங்கள். அதனால் நமக்கு வந்து வெடிக்காது. இப்போ முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும். இப்படி ரெண்டாக கீறி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு வராது. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் தனி டேஸ்ட்டுங்க. நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதில் பெருங்காயத்தூள் போட்டலாம். இதுக்கு பொடியெல்லாம் வேண்டாங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் நல்லா பதங்கிடும். இந்த தக்காளி, வெங்காயமும், இந்த கத்திரிக்காயை நம்ம எப்படி மசிச்சோம் அது மாதிரி இருக்கணுங்க. இதில் வந்து நம்ம வைக்கும்போது எதுவுமே தெரியாத அளவுக்கு கூல் ஆகிடும், அதான் நல்லாயிருக்கும். அப்போ இது நல்லா வதக்கணும், வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இது இடியப்பத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புளிப்பாக நல்லா சூட்டபிளாக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்பத்தா பாட்டி ஆச்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ கத்திரிக்காயை நல்லா அந்த அடுப்பு தணல்லே சுட்டுருவாங்க அந்த கங்கில். அழகாக பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சுட்டு அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த அளவில் இப்படி இது வச்சா போதும், இதுவே நம்ம பழகிறதே கஷ்டம். ஆனால் டேஸ்ட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் வந்து சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க அப்போல்லாம் எதுவுமே கிடைக்காத பட்சம் அவங்க இருக்கிறத அவங்க நல்லா ஒரு சூப்பராக செஞ்சுருவாங்க. அம்மி ஆட்டுக்கல் தான். நமக்கு கிரைண்டர் மிக்சி போடுறதுக்கே நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம். அவங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் சாப்பாடு டிஃபன்லாம் எவ்வளோ வெரைட்டிஸாக, அதாவது சத்தானதாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். நல்லா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடும், அதாவது இந்த பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை மிளகாய் தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே
அடுப்பு ஃப்ளேமில் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சோன்னா நம்ம கத்திரிக்காயை உப்பு போடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ புளி தண்ணியை அதை ஊற்றிடலாங்க. புளி தண்ணியும் பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கோ, இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கரண்டியிலே தான் பண்ண, இதை நல்லா கலக்கிட்டோம், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு நல்லா திக்காக தான் வரும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. தலதலன்னு இருக்கணும். இதில் கலர்ஸ் மஞ்சள் பொடி போட வேண்டாங்க. இந்த கத்திரிக்காயோட கலர் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளியோடு சாப்பிடும்போது அந்த புளிப்பும் அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் கொச்சு, அதாவது கோசமல்லிங்க வாங்க, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நீர்த்தாப்பில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கணுங்க. பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் கோசமல்லி ரெடி. இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.